ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். கடந்த ஒரு அஞ்சாறு மாசமாகவே நம்ம இந்த லாக்டவுன்ல இல்லை, மேக்சிமம் வீட்டிலே தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல வீட்டில் உட்காந்துருக்கும் போது நம்ம லைஃப்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எல்லாமே திடீர்னு மாறிடுச்சு. நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஆகிட்டோம். என்னடா லைஃப் இப்படி மாறிடுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்போ தான் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் ஒரு சின்ன ஷார்ட் ஃபில் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன், அவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்டோரிலாம் எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன படம். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஃப்ரீ மெசேஜ், ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். லைஃப்பை பற்றி எங்கள் கண்ணோட்டத்தில் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ மொபைலில் தான் ஷூட் பண்ணோம், எடிட்டிங் எல்லாம் மொபைலில் தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுதீஷ் ஃபீல் பண்ணாத, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். எல்லா மேட்சும் தோத்துட்டே இருக்கேன் மச்சான், இதுக்கே ஃபீல் பண்ண எப்படிறா? உனக்கே தெரியும், நான்லாம் கிரிக்கெட் விளையாடினப்போ ஒரு பால் கூட பேட்டில் படாது, எல்லா மேட்சும் டக் அவுட் தான் மச்சான். அவன் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டேட்டில் விளையாட போகிறான். ஃபஸ்ட்டு இவன் மேட்சை பார்க்க முடியாமல் கிரவுண்டை விட்டே ஓடிருப்பேன், ஆனால் இப்போது அவன் மேட்சை பார்க்குறதுக்கு டிஸ்ட்ரிக்ட்லேயே அவ்வளோ ஃபேன்ஸ். ட்ரை பண்ணிகிட்டே இரு, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, உன் மைனஸ் எதுன்னு தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணிக்கோ. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் மச்சி, அவ்வளோதான். சரிடா, நான் ப்ளஷ் சரி மச்சி. என்ன மச்சான், ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் பரவாயில்ல, சொல்லு மச்சான். உனக்கே தெரியும் என் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. ஆமாம் தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்ட, அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும், அதுக்குள்ள நம்ம லைஃப்பும் செட்டில் ஆகணும். சரி இப்போ என்ன பிளான் அதை சொல்லு. ரெண்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் எடுத்து வச்சிருக்கான், என்னையும் கூப்பிட்றான், அதையும் யோசிக்கிறேன். என்ன பிஸ்னஸ் மேட்ரா? ஆமாம் மச்சான். இதுதான் உன் கன்ஃபியூஷனா? ஓ அப்படியா, இதில் என்ன இருக்கு? நீ ஒன்று பண்ணு, இப்போ இருக்கிற வேலையை விடவே விடாத, பிஸ்னஸை பார்ட் டைமாக பண்ணு. முயற்சி தான் மச்சி லைஃப்பில், நம்ம அது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஃபெயிலியருக்கு நம்ம தான் காரணம் மச்சி. இப்போ உனக்கு கல்யாணம் கூட ஆகலை, தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம், ஏஜ் இருக்கு. ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி போகுதுன்னு பாரு, உனக்கு எப்போ கான்ஃபிடென்ட் வருதோ அப்போ நம்பிக்கை இறங்கிடு முழுசா. சரி மச்சான், இப்போ இறங்கி பார்க்கலான்னு தோணுது. இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் பேசுறது நம்ம ஊரில் ஆளுங்களே கம்மியாயிட்டாங்க, இப்போதான் ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. சூப்பர்ரா, சரி பார்க்கலாம் வரட்டா. Please. Yes. Come in, Anaga.
ஏ கிரி உள்ள வாடா. பரவாயில்ல மச்சான், வா இங்கிருந்தே பேசலாம். வாடா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம்? ஓகே மச்சி, பரவாயில்ல. வேலை என்ன? அது ஆஃபீஸ் தான், உனக்கே தெரியும். பரபரப்பாக இருக்கும். இங்கே என்ன இன்டர்நெட் இஷ்யூ, சிஸ்டம் இஷ்யூ எல்லாம் இருக்குது. எல்லாம் சமாளிக்கணும். அப்புறம் என்ன, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நல்லா இருக்கு. ஆமாம் மச்சி, தேவையில்லாமல் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்கோம். டேக்கிங் கேர் ஆஃப் ஹோம் அண்ட் ஃபேமிலி. ஆமாம் மச்சான், இந்த லாக்டவுன் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருண்டா. 5.5 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், லைஃப் எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தியா? நம்ம ஏதோ எழுந்த மாதிரியே ஒரு ஃபீல். ஆனால் எழுந்தது எதுவுமே நம்மளது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். ஆமாடா, நம்ம லைஃப்பில் நம்ம எதையோ தேடிட்டு அது பின்னாடியே ஓடிட்டுருக்கோம். நமக்கு கிடைக்காத பற்றியே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாதுடா. நீ சொன்னது கரெக்டு தான்டா, ஓடிட்டு தான் இருக்கோம். ஆனால் லைஃப் இங்கே நம்மக்கிட்டே தான் இருக்குன்னு நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். புரியலையே மச்சி. சொல்கிறேன், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாறேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் சென்னையில்? டேய், என்னடா பண்ணுற? நீ தானடா யோசிச்சு பார்க்க சொன்ன, அதான் யோசிச்சு பார்த்துட்டு. ஓ, யோசிச்சு பார்த்துட்டு இருந்தியா? அப்போ நானும் யோசிச்சு பார்க்குறேன். Jet planes in the night sky with you, getting high in the sunrise with you. Jet planes in the night sky with you. நல்லா இருந்துச்சு மச்சான். போ, நீ நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற, ஆனா அப்போ நீ என்ன சொன்னன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்படா ஊர் போறன்னு சொல்லிட்டே இருப்ப, ஊராடா இது, நம்ம ஊர் தான் பேசுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நமக்கு ஊரில் இருக்க பிடிக்கல, சென்னை மிஸ் பண்ணுறோம். சென்னையில் இருக்கும்போது ஊருக்கு போகணும்னு தோணும், ஊருக்கு போனால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு தோணும், நிம்மதியாக இருக்க முடியும்னு தோணும். ஆனால் இப்போ ஊரில் தான் இருக்கேன், நிம்மதியாக தான் இருக்கேன். ஆனால் சென்னை போனால் தான் ஜாலியாக இருக்க முடியும்னு தோணுது. இங்கே என்ன, லைஃபே ஒரு சைலண்ட்டாக இருக்குது, டைம் பாஸ் பண்ணவே முடியல. சென்னை பெங்களூர் மட்டும் இல்லை மச்சி, நாம் நம்ம சொந்த ஊரை விட்டு எங்கே போனாலுமே அப்படி தான். வெளிநாடுகளில் இருந்தாலும் கூட அதே தான், எப்படா ஊருக்கு போகலான்னு எங்கிக்கிட்டு இருப்போம். நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஊருக்கு வந்தால் கொஞ்ச நாள் ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் என்னடா ஊர் இதுன்னு தோணும். ஆமாடா, என்ன லைஃப் இது. ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு போகணும்னு தோணும், இப்போ வீட்டில் தான் இருக்கேன். 6 மாதமாக அது ஆஃபீஸ் போய், இப்போ ஆஃபீஸை மிஸ் பண்ணுறேன், ஆஃபீஸ் பேண்ட்ரி மிஸ் பண்ணுறேன். ஆஃபீஸ் போனால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. எஸ் மச்சி, இப்போ புரியுதா? லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாம் இன்றைக்கி இங்கே இருக்கோம், நாளைக்கு வேறு இடத்துல இருப்போம். மனசு அங்கே எங்கெங்கன்னு தாவிக்கிட்டு தான் இருக்கும். நாம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். புரிஞ்சுக்கணும்டா, நாம் எங்கே இருந்தாலும், யார் கூட இருந்தாலும் இல்லாட்டியும், நம்ம லைஃப்பை நம்ம தான் கரெக்டாக வாழ முடியும். நாம் இருக்கிற இடம் நம்ம சந்தோஷத்தை முடிவு பண்ணுறது இல்லை, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் என்ன நினைக்கிறோம், அதை எப்படி எடுத்துக்கிறோம், அதை பொறுத்தான் எல்லாமே. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகலாம், ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும் அதை கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பொறுத்து தான் நம்ம லைஃப் அமையும். நம்ம எந்த அளவு சாட்டிஸ்ஃபை ஆகிறோமோ அந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கும். எல்லாரோட லைஃப்பையும் நாம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து பார்க்குறோம், அது தப்பு. அவன் கரெக்டாக தான் செய்வான், நமக்கு தப்பாக தெரியும். அது ஏன்? ஏன்னா நம்ம நம்ம சைட்லேருந்து அதை பார்க்குறோம். ஒரு நிமிஷம் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா அவன் செய்கிறது நியாயமாகப்படும். மச்சான், யாருமே எங்கே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அவ்வளோதான்டா, யாரையும் பார்த்து பயப்படவோ இல்லை நம்ம ஒரிஜினாலிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழணும்னு அவசியமே இல்லை மச்சான். எந்த வேலையுமே சீப் கிடையாதுடா, செய்கிற வேலையை கடவுளாக பார்க்கணும். சக்கடை அழுற வேலை கிடைச்சாலும் அதை பெர்ஃபெக்டாக பண்ணும். இந்த சொசைட்டி கொஞ்சம் பாரு, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் செய்ய நினைக்கிறதையும் தான் இஷ்டப்படுறதையும் அவாய்ட் பண்ணுறான். எதுக்கு? நமக்கு இருக்கிற இந்த ஒரு லைஃப்பை எதுக்கு இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணும்? நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இவங்க யாரும் கூட இருக்க மாட்டாங்க, நம்ம ஃபேமிலியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க.
நம்ம யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம மனசுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ இல்லை எதை பண்ணால் நாமளும் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்களோ அதை தைரியமாக பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான்டா. நீ சொல்கிறது கரெக்டாக மச்சான், ஆனால் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக சொன்னடா.